ஆழ்கடல்ல இருந்து மேற்பரப்புக்கு வந்த அழிஞ்சு போச்சுன்னு நினைச்ச மெகலடானை பிடிக்கிறதுக்கு உடைக்க முடியாத கூண்டை செட் பண்ணி அதுக்குள்ள ஹீரோயினை வச்சு கடலுக்கு அனுப்பி வச்சு சுத்தி மீன் துண்டுகளை போட்டு அந்த வாசனைக்கு மெகலடான் வந்தா அதை பிடிக்க மோசமான பிளான் போட்டு ஹீரோயின் போறா. பிளான் படி மெகலடான் வந்துருது, ஆனா கீழ்வழியா வந்து அட்டாக் பண்ணி அந்த கூண்டை வாயில கிடைச்சு இழுத்துட்டு போக அவங்க போட்டும் பின்னாடியே போகுது. கூண்டை உடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சனால அது அப்படியே ஹீரோயினோட சேர்த்து முழுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதை ஹீரோ பார்த்ததும் கேச மாட்டிட்டு கடல குதிச்சு ஹீரோயினை காப்பாத்த போக மறுபடியும் சார்க்கு போட்டை இழுத்துட்டு போக குண்டை அடிச்சு ஹீரோயின் மாஸ்க்ல ஓட்ட விழுந்து கேஸ் எல்லாம் வெளியே போய் மயக்கமாகறாங்க. மெகிலடான திசை திருப்ப போட்ல இருந்து வெட்டின மீன்களை கடல்ல கொட்டுறாரு. மெகிலடான் அதை சாப்பிட போன நேரத்துல ஹீரோயினை ஹீரோ கூண்டுல இருந்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. சார்க்கு இவங்களுக்கு அடிக்க நேரம் வருது. கிட்ட வந்ததும் போட்ல இருந்து எற போட்ட ரோப்பு சார்க்கு கழுத்துல மாட்டி இருக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூண்டுல இருக்கும்போது ஹீரோயின் சார்க்கு குத்தின அம்பும் ஒண்ணு சேர்ந்து சார்க்க மயக்கப்பட வச்சிருச்சு. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரு வழியா தப்பிச்சுட்டோம்லான்னு போட்ல ஏறுறாங்க. கூடவே மெகிலடான் சார்க்கையும் கொண்டு போட்டமில ஏத்தி வச்சு போட்டோ எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ உன கண்டுபிடிக்கிறாரு, இந்த சார்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சார்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கடல்ல இருந்து ஒரு மிகப்பெரிய மெகிலடான் பாஞ்சு வந்து போட்டு மேல கட்டியிருந்த இன்னொரு மெகிலடான கடிச்சு இழுத்து போட்டு மேல விழுந்து போட்டை அப்படியே கடலுக்குள்ள பிரட்டி விட்டு போகுது. எல்லாரும் கடலுக்குள்ள போறாங்க, அதுல பாதி பேரை வேட்டையாடிட்டு அங்கிருந்து கிளம்புது மெகிலடான். இந்த படம் பெறுத்த மேக் கண்டிப்பா பார்க்கலாம்.